Hi students, in the video, we will talk about some example number 1.15. That is first subdivision. This is the subdivision. This is the first subdivision. This is the matrix. This is the rank. That is the method. This is the minor method. That is the citrinicovi. We will talk about the matrix. This is the matrix. This is the row. 3 row இருக்கு இல்லையா எத்தனை காலம் இருக்கு 3 காலம் இருக்கு சோ rank கண்டுபிடிக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் rank of a எப்பயுமே less than or equal to இந்த ரெண்டு நம்பர்ல எது சின்ன நம்பரோ அதுக்கு சமமாக இருக்கும் 3 3 ரெண்டுமே ஒரே நம்பர் தான் இல்லையா அப்ப rank of a 1 3 ஆக இருக்கலாம் இல்லனா அதை விட எப்படி இருக்கும் குறைவாக இருக்கும் சரி இதுக்கு என்ன பண்ணனும் என்ன ஆர்டர் இருக்கோ அந்த ஆர்டர்ல இருக்கிற இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் நீங்க கண்டுபிடிக்கணும் Determinant நமக்கு தெரியும் இல்லையா இதனோட மதிப்பு 0 வரும் +1ல பண்புகள் படிச்சிருந்தா டைரக்டா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பண்புகள் மறந்திருந்தால் இத எக்ஸ்பாண்ட் பண்ணி பாத்துக்கங்க ஃபர்ஸ்ட் 3 எடுத்துட்டு பெருக்குனீங்கனா என்ன வரும் 6 - 6 வரும் 0 - 2 எடுத்துட்டு நீங்க பெருக்கி இருந்தீங்கனா இதுக்குரிய ரோ காலம் விட்டுட்டு பெருக்குனீங்கனாலும் 0 கிடைக்கும் 5 எடுத்துட்டு பெருக்குனீங்கனாலும் கரெக்ட்டா 0 கிடைக்கும் சோ மொத்த டிட்டர்மினன்ட்ோட மதிப்பு 0 ஆக வந்திருச்சு இது not equal to 0 வந்திருந்தா ரேங்க 3 னு சொல்லலாம் ஆனா எனக்கு 0 கிடைச்சிருச்சு இல்லையா அப்ப என்னால என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கனா ரேங்க 3 னு சொல்ல முடியாது அப்ப இந்த இடத்துல ரேங்க் வந்து கட்டாயமாக less than 3 ஆக தான் இருக்கும் 3 விட சின்ன நம்பர் அப்ப 3 ல இருந்து ஒரு நம்பர் குறைச்சிடுங்க 2 னு சொல்லலாமா இப்ப நீங்க என்ன பண்றீங்க இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து 2 ரோஸ் 2 காலம் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு டிட்டர்மினன்ட் நம்ம ஃபார்ம் பண்றோம் அதாவது 2 பை 2 மைனர் எடுத்துக்கிறோம் தமிழ்ல எழுதும்போது சிட்ரனிகோவை அப்படினு எழுதணும் மைனர்னு எழுதினாலும் தப்பு கிடையாது இப்போ நான் என்ன பண்றேன் 2 ரோஸ் 2 காலம்காக இத மட்டும் எடுத்துக்கறேன் 3 2 1 1 ஏன் சார் இதுதான் எடுக்கணுமா சார்னா எந்த 2 பை 2 மைனர் வேணா நான் எடுத்துக்கலாம் எனக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 0 வர கூடாது அவ்வளவுதான் நீங்க செக் பண்ணிட்டே எடுத்துக்கலாம் இத பெருக்கினா 0 வருமா வராதா யார் 0 வரலியோ அவங்களை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் இப்ப பாருங்க 3 minus 2 answer 1 not equal to 0 னு எனக்கு கிடைச்சிருச்சு சோ எந்த ஆர்டருக்கு எனக்கு not equal to 2 கிடைக்குதோ 2 பை 2 ஆர்டருக்கு தானே கிடைச்சிருக்கு அதுதான் ரேங்க் அப்ப ரேங்க் ஆஃப் தி गिवन மேட்ரிக்ஸ் அணியின் தரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 இது நமக்கு தேவையான ஆன்சர் ரேங்க் கண்டுபிடிக்கும் போது ரோ காலம் கவுண்ட் பண்றீங்க இதுல எது சின்ன நம்பரோ அதுக்கு சமமாகவோ அதை விட குறைவாக தான் ரேங்க் இருக்கும் அடுத்து அந்த ஆர்டர்ல ஒரு டிட்டர்மினன்ட்ோட வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சு காட்டணும் அது 0 வர கூடாது 0 வை தவிர வேற எந்த நம்பர் கிடைச்சாலும் அதுதான் ரேங்க் னு சொல்லலாம் தரம் அப்படினு சொல்லலாம் அப்படி 0 வந்துருச்சுனா அதை விட ஒரு ஆர்டர் குறைச்சுக்கணும் 3 இருக்கு நம்ம சம்ல ஒன்னு குறச்சோம்னா 2 பை 2 டிட்டர்மினன்ட் எடுத்து காட்டணும் இது எடுக்கும்போது நீங்க எந்த 2 பை 2 வேணா எடுத்துக்கலாம் நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எதுல 0 வராதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சம்மை நீங்க ஈஸியா எழுதிடலாம் இப்போ அதே எக்ஸாம்பிள்ல செகண்ட் சப் டிவிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதனோட ரேங்க் தரம் கண்டுபிடிங்க அப்படினு क्वेश्चन கொடுத்திருக்காங்க சோ நம்ம மைனர் மெத்தட் சிட்ரனிகோவை முறையில கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் சோ என்ன பண்ணனும் அந்த மெத்தட்ல அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் எண்ணி பாக்குறீங்க மொத்தம் 3 ரோ இருக்கு எத்தனை காலம் இருக்குன்னு எண்ணி பாக்குறீங்க இந்த ரெண்டு நம்பர்ல எது சின்ன நம்பர் 3 தானே சின்ன நம்பர் அப்ப இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் அப்படிங்கிறது 1 3 ஆக இருக்கும் இல்லனா 3 விட சின்ன நம்பரா தான் இருக்கணும் அப்ப நான் 3 அல்லது 3 விட சின்ன நம்பர்னு புரிஞ்சிக்கிட்டேன்னா இதில இருந்து நான் என்ன பண்ணனும்னா 3 பை 3 ஆர்டர் வர மாதிரி ஒரு சிட்ரனிகோவையே எடுத்துக்கணும் மைனர்னு சொல்லுவோம் இல்லையா மைனர் எடுத்துக்கிறேன் என்ன மைனர் எடுத்துக்கிறேன் 3 பை 3 மைனர் எடுத்துக்கிறேன் 3 by 3 மைனர்னா 3 ரோ 3 காலம் மட்டும் வர்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அப்ப என்ன பண்ணலாம் இந்த லாஸ்ட் காலத்தை விட்டுறேன் தென் ஐம் டேக்கிங் 4 3 1 minus 3 minus 1 minus 2 6 7 minus 1 இதனோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மெத்தட் உங்களுக்கு தெரியும் நீங்க இதை எக்ஸ்பாண்ட் பண்ணினீங்கனா 4 into என்ன ஆன்சர் வரணும் ரோ காலம் விட்டுறணும் இல்லையா 1 plus 14 15 கிடைக்கும் செகண்ட் நம்பர் எடுக்கும்போது மைனஸ் போட்டு எடுத்தீங்கன்னா ரோ காலம் விட்டுட்டு ப்ளஸ் 3 ப்ளஸ் 12 15 கிடைக்கும் மூணாவது நம்பர் எடுத்துட்டு ரோ காலம் விட்டுட்டு மைனஸ் 21 ப்ளஸ் 6 மைனஸ் 15 கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 0 வரும் எப்படின்னா இது 60 60 மைனஸ் 45 மைனஸ் 15 மொத்தமாக 0 வந்துடும் ஸோ இந்த காலம் விட்டுட்டு ஒரு டிட்டர்மினன்ட்
உருவாக்கினேனா ஒரு மைனர் உருவாக்கினேனா அதனோட மதிப்பு 0 வருது. அதுக்காக நம்ம உடனே 3 இல்லைன்னு சொல்லிட கூடாது. இத தானே விட்டுட்டு பார்த்தோம். அடுத்த காலம் விட்டுட்டு இந்த காலம் விட்டுட்டு ஒரு டிட்டர்மினன்ட் எடுத்துக்கணும். 4 3 minus 2 minus 3 minus 1 4 6 7 2 இதனோட வேல்யூ கண்டுபிடிச்சீங்கனால உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். இந்த காலம் விட்டுட்டு ஒரு மைனர் உருவாக்குனீங்கனால எனக்கு 0 தான் கிடைச்சிருக்கு. அப்படினா வேற ஏதாவது மைனர் உருவாக்க முடியுமா இதே ஆர்டர்லன்னு பார்க்கறேன். இதை விட்டுட்டா எனக்கு ஒரு மைனர் கிடைக்கும். லைக் 4 minus 3 6 1 minus 2 minus 1 minus 2 4 2 இதனோட வேல்யூ கண்டுபிடிச்சீங்கனால உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். லைக் வைஸ் இதை விட்டுட்டு ஒரு மைனர் உருவாக்கினாலும் 3 minus 1 7 1 minus 2 minus 1 minus 2 4 2 இதனோட வேல்யூ கண்டுபிடிச்சீங்கனால உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ரேங்க் இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோமோ அந்த நம்பரில் வரக்கூடிய ஆர்டர் 3x3 ஆர்டர்னா 3x3 எத்தனை மைனர் உங்களால் உருவாக்க முடியுமோ எல்லா மைனரையும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நான் கண்டுபிடிக்கிற மைனரில் 0 வந்ததுன்னா அடுத்தடுத்து நான் கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கணும். என்னோட நோக்கம் இதில் ஏதாவது 1வது நாட் ஈக்குவல் டு 0 இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறது தான். எதுவுமே நாட் ஈக்குவல் டு 0 இல்லை, சப்போஸ் 1 0 இல்லைன்னு கிடைச்சிருந்தாலும் அதை நான் ரேங்க்னு சொல்லி முடிச்சிருப்பேன் கணக்கு. 3x3 எல்லாருமே 0 ஆனதுனால இந்த இடத்துல ரேங்க் ஆஃப் ஏ கட்டாயமாக 3 ஆக இருக்காது, அதை விட கம்மியாக தான் இருக்கும். 3-ஐ விட கம்மி அப்படின்னு என்ன சொல்லலாம், 2 சொல்லாமா? அப்போ நான் என்ன பண்ணணும், 2x2 மைனருக்கு போயிடணும். 2x2 மைனர் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 ரோஸ் 2 காலம் இருக்கிற மாதிரி டிட்டர்மினண்ட்டை இதில் உருவாக்கணும். ஏகப்பட்டது உருவாக்கலாம், நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாடல் வரும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2x2 எடுத்துகிட்டு அது வேல்யூ டைரெக்டாக கண்டுபிடிச்சி பார்த்துக்குங்க, இது 0 வருமா வராதுன்னு. வரலினா மட்டும் அதை எழுதி காட்டுங்க. ஸோ பாருங்கள் யாரை எடுத்துக்கிட்டேன், 4 3 மைனஸ் 3 மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன், மைனஸ் 4 ப்ளஸ் 9 5 கிடைக்குது, இது 0 கிடையாது. எந்த ஆர்டர் எடுக்கும்போது எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 கிடைச்சிருக்கு, ஆர்டர் 2 தானே எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த சம்மோட ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, தரம் அப்படிங்கிறது 2. ஸோ மைனர் மெத்தடை பயன்படுத்தி, சிற்றணி கோவை முறையை பயன்படுத்தி தரம் கண்டுபிடிக்கும்போது எந்த ஆர்டர் மைனரில் டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 எனக்கு கிடைக்குதோ அதை வந்து அணியின் தரம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.